அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான டாபிக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து தற்கொலைகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து கரண்ட் ஈவெண்ட்லேயே இருந்தாலும் சரி, அல்லது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்லேயும் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தற்கொலைகள் அப்படின்ற டாபிக் நம்ம படித்தாகணும். அதாவது தற்கொலைகளில் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவோட நிலை லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்திருக்கோம். அதை தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தற்கொலைக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்காங்க, ஓகேவா? அதாவது போராடி வெற்றி பெறணும் அப்படின்ற துணிவு வந்து இப்போ இருக்க இளைஞர்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய பொருளாதார வசதிகள் இருக்குது, நிறைய இணையதள வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்து படித்து வேலைக்கு போன பெற்றோராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் முதல் முறையாக தொழில்நுட்பம் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் முடித்து நல்ல வேலைக்கு போன பெற்றோராக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு கிடைக்காத எல்லா விஷயமுமே தன்னோட குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இல்லை அப்படின்ற வேர்டே சொல்லாமல் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு மனதில் தைரியம் இல்லை, அதனால தற்கொலைகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு காரணம் வந்து போராடி வெற்றி பெறும் துணிவு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது சந்தை தொடர்பான பொருளாதார போட்டி, ஓகேவா? சந்தையில் நிறைய பொருளாதார போட்டி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால சந்தையில் தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியல அப்படின்றதுனால அவங்க மன சோர்வுக்கு உள்ளாக்கி மன அழுத்தத்துக்கு உள்ளாகி கடைசியில் அவங்க தற்கொலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம், அனைவருக்குமே தரமான கல்வி அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அனைவருக்குமே கல்வி அப்படின்றது திட்டத்தை வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்து முக்காவாசி எல்லாமே வந்து 99.9% வந்து அனைவருக்கும் கல்வி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அனைவருக்குமே தரமான கல்வி கிடைக்குதா அப்படின்றது இன்னுமே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டி தேர்வு அப்படின்னு வச்சாலும் சரி, ஒரு தகுதி தேர்வு அப்படின்னு வச்சாலும் சரி, இல்லை பொது தேர்வுன்னு வச்சாலும் சரி, அந்த டைம்லலாம் நிறைய தற்கொலைகளை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து படிச்சிருக்காங்க, ஆனால் தரமான கல்வி அவங்க வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் பதிலாக இருக்குது. அதனால் அவங்களோட தன்னம்பிக்கை குறையிறதுனால அவங்க தற்கொலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனைத்து வசதிகளையும் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்களால பின்னாடி எந்த பிரச்சனையுமே அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தற்கொலையில் தமிழ்நாட்டோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2022 வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்ற காப்பகத்தோட அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, ஓகே? தேசிய குற்ற ஆவண காப்பகத்தோட அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 46 பேர் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 46 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்குமே 46 பேர் தற்கொலையினால் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 பேர் மாணவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மாநிலத்தில் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தற்கொலையை தடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம் தான், நம்மளோட தமிழ்நாட்டில் 413 கல்வி வட்டங்கள் இருக்குது. அந்த கல்வி வட்டங்களில் 800க்கும் அதிகமான அந்த மனநல மருத்துவர்களை கொண்டு மாணவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது, அவங்களுக்கு வழிகாட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டி வகுத்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போ வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஹைலைட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது இந்தியாவோட நிலை எப்படி இருக்குது தற்கொலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 மட்டும் பார்த்தீங்கன்னா 1.64 லட்சம் பேர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100,000 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா அதில் 12 பேர் வந்து தற்கொலையினால் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போது 1990 2016 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தற்கொலை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு 100 மரணம் ஏற்படுது அப்படின்னா 1990 25 பேர் வந்து அதில் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க. ஆனால் 2016 100 பேரில் 36.6% பேர் வந்து தற்கொலையினால் இறந்துருக்காங்க. அப்போ 25 to 36 அதிகரிச்சிருக்கு இந்த விகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இதில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 18.7% அப்படின்னும், ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24% அப்படின்னும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து பட்ஜெட்டில் வந்து சுகாதாரத்துறைக்கு அப்படின்னு சொல்லி 83,000 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? மத்திய சுகாதாரத்துறைக்கு மட்டும் 83,000 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. இருந்தாலுமே அதில் மனநல மருத்துவத்துக்கு அப்படின்னு எவ்வளோ செலவு வெறும் 0.8% மட்டும்தான் அவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதாவது மனநல மருத்துவத்துக்கு 1% கூட வந்து என்ன பண்ணலை அப்படின்னா, முழுசாக அவங்களோட பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கீடு பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணலாம்,
இனி வரும் பட்ஜெட்டில் வந்து இதை விட கொஞ்சம் அதிகமாக மனநல மருத்துவத்துக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்கலாம். அடுத்தது மாவட்ட மனநோய் மருத்துவ திட்டத்திற்கும், அதாவது மாவட்ட மனநோய் மருத்துவ திட்டம் அப்படின்னு இருக்குது, ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் மருத்துவத்துக்கு, அதாவது மனநல மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கும் இல்லையா, அதுக்கு இந்திய அரசு வந்து ஒதுக்கீடு செய்வாங்க காசு. அப்போது 704 மாவட்டங்கள் இந்தியாவில் இருக்குது, ஆனால் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து வெறும் 83 லட்சம் மட்டும்தான் மனநல மருத்துவத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்திய அரசு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ட்ராபேக்கான விஷயம் தான். நீங்கள் எழுதும்போது இதை வந்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக மாற்றி எழுதணும். அடுத்தது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2014 ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைந்த வருமானம் உடைய நாடுகள், அதாவது வளராத நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாடுகளில் வந்து தற்கொலை அதிகமாக இருக்குது. ஏன்னா தற்கொலையை தடுக்க எந்தவித முயற்சியுமே அந்த அரசு எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது அரசாங்கங்கள் தற்கொலையை தடுக்கிறதுக்கு எந்தவித முன்னெடுப்பும் எடுக்காததுனால குறைந்த வருவாய் இருக்கிற நாடுகளில் தற்கொலை அதிகமாக இருக்குது. அதுவே கொஞ்சம் வளர்ந்த நாடுகள் இருக்கும் இல்லையா, அதாவது வளரும் நாடுகள், இந்த நாடுகளில் வந்து தற்கொலையை தடுக்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னும், உயர்ந்த வருவாய் உடைய நாடுகள், அதாவது வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து தற்கொலைகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து மன உளைச்சலை தடுக்கிறதுக்காக, தன்னம்பிக்கையின்மை, அதுக்கப்புறம் மன அழுத்தம், இது எல்லாத்தையுமே எதிர்கொள்கிறதுக்கு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஆலோசனைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் அங்கே வந்து தற்கொலைகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஒரு 12 மார்க் அளவு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே போதும், இதுவே ரொம்ப இனஃபாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.